இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற ஒரு செய்தி தலைப்பு எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்தை விட ஒரு மேலான ஒரு நாமம். இதை வந்து நம்ம சொல்லுகிறோம், அது ஆண்டுடைய நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் அப்படின்னு சொல்லி. ஆனா வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும் போதும் சரித்திரங்களை வாசிக்கும் போதும் பல தரப்பினர் தங்கள் அனுபவத்திலிருந்து இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட சிலருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் தியானிக்க போகிறோம். அரசர்கள், ராஜாதிகள், மேற்பொருட்கள், கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே ஆண்டவனுடைய நாமம் தான் ஒரு மேலான பன்மையான ஒரு நாமமா இருந்திருக்கிறது. சோ அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தியானத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு வசனம் என்னன்னா, பரிசுத்த பவுலடிகளா பிலிப்பிய சபையாருக்கு எழுதிய நிருபம் 2:11 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் பவுல் ஒரு சாதாரண ஆளு கிடையாது. அவர் உலக பிரகாரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விமான். அந்த நாட்கள்ல கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து படிச்சவன் அப்படின்னு அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். கமாலியை என்பவர் அந்த நாட்கள் இருந்த மிகப்பெரிய தத்துவ ஞான இடத்துல சரியா தெரியல, அப்படிப்பட்ட ஒரு பெரியவரிடத்துல அவர் படித்தவர். அவருடைய சீடர் அந்த கமாலியே அவரிடத்துல போய் ஒரு பாடம் கற்றுக்கொண்டவரா. அதோட அந்த நாட்கள் இருந்த மிகப்பெரிய தொழில் அறிஞர்கள் ஒருவர் இந்த பவுலுடைய அப்பான்னு சொல்றாங்க. அந்த நாட்களில் கப்பல் வியாபாரம் பண்ணாங்களாம். இப்ப எல்லா விதத்திலையும் மேன்மையாக இருந்தவர், மத பைராகியம் கொண்டவர், யூத மார்க்கத்திலே ஒரு தேறின ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட அவர் சொல்லுகிறார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறார். நாமம் அப்படின்னா பெயர் இல்லையா, எல்லா பெயரையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பெயரை காட்டினோம் இயேசுடைய பெயர் தான் மேலானது உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதுதான் எல்லா அதிகாரத்தையும் உடையது, அதுக்குத்தான் எல்லா மேன்மையும் கனமும் உரியது, எல்லா புகழ்ச்சிக்கும் உரியது இயேசுடைய பெயர் தான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்திலே நாம நினைக்கிறோம் இவங்களுக்கு அதிக அதிகாரம் அவங்களுக்கு அதிக அதிகாரம் சொல்லுகிறோம். உலக பிரகாரமாய் சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு அரசியல் ரீதியாக அமெரிக்கா தான் அதிக அதிகாரம் சொல்றாங்க, உலக ரீதியிலே சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு விதத்திலே நம்ம யோசிக்கிறோம். சில பேர் பணம் வச்சிருக்காங்க, அவங்க அதிகாரம் உள்ளவங்க, இப்படி எல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனா சத்திய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு தெளிவாய் நமக்கு போதிக்கிறார், அல்லது வேத புஸ்தகம் சொல்லுகிறது பவுலுடைய தன் அனுபவத்திலிருந்து அவர் பேசுகிறார், எல்லா பெயர்களும் மேலான உயர்ந்த அதிகாரமுடைய மரியாதைக்குரிய புகழ்ச்சிக்குரிய ஒரு பெயர் உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவின் பெயர் தான் என்று அவர் சொல்கிறார். அப்ப இந்த உலகத்துல நம்ம நினைக்கிற, நாம மரியாதை கொடுக்கிற, நாம நம்புகிற எல்லா பெயரை காட்டிலும் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற பெயர் இயேசு கிறிஸ்துவுடைய உயர் பெயர். அதுல ஒரு சிலருடைய அறிக்கையிலிருந்து பார்க்கலாம். முதலாவது ஒரு அரசன் தாவீது ராஜா, அவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரியும் 23:1 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தாவீது அரசன் ஒரு சாதாரண அரசன் அல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் சமஸ்த அந்த ஒருங்கிணைந்த இஸ்ரேல் தேசத்திற்கு அவர் அரசனாக இருந்தவர். அவர் ஆடு மேய்க்கிறவராய் இருந்து அரசனாய் உயர்த்தப்பட்ட ஒரு மகான். ஆனா அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், நான் இந்த மேன்மையான இடத்துக்கு வந்திருக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், அதனால எனக்கு தாழ்ச்சி வராது அப்படின்னு அவர் சொல்லல. அல்லது நான் அரசனா இருக்கிறேன், அதிகாரத்தில் இருக்கிறேன், அதனால எனக்கு தாழ்ச்சி வராது என்று அவர் சொல்லவில்லை. அல்லது எனக்கு ஒரு பெரும் படை இருக்கிறது, எனக்கு கூட்டணி மக்கள் இருக்கிறார்கள், வரி கொடுக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள், அதனாலே நான் வந்து தாழ்ச்சி அடையேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு அரசனுக்கு ஆலோசனை வழங்க, ஒரு அரசனுக்கு வழிகாட்ட,
ஒரு வரத அரசனைக்கு போஜனம் கொடுக்க, ஒரு அரசனுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்க எல்லாவற்றுக்கு எல்லாருமாய் ஒரு ஆட்டுக்கு எப்படி பேய்ப்பல் இருக்கிறாரோ அதே போல எனக்கு இருக்கிறார் என்று இவரை கேட்டு பேசுகிறார். அப்ப ஒரு அரசன் அறிக்கை எடுக்கிறான், கர்த்தருடைய நாமம் தான் உயர்ந்தது, அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப நாம நான் நினைக்க வச்சிருந்த நேரங்கள்ல அவங்களா இருந்துட்டா நல்லா இருக்கும், இவங்களை போல இருந்தா நல்லா இருக்குன்னா நாம நினைக்கிறோம். ஆனா சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது இது எல்லாவற்றையும் விட மேலான ஒரு நாமம். நான் நினைக்கிறமே இவங்களுக்கு அதிகாரம், இவங்களுக்கு அந்த இருக்கு இந்த இருக்கு நினைக்கிறமே, இது எல்லாவற்றையும் விட மேலான அதிகாரம் உடையவர் நம்முடைய தேவனாகி கர்த்தர் தான். சப்ப அவரை நீங்களாவது சார்ந்திருந்தோம்னா நமக்கு தாழ்ச்சி வரப்போறது இல்லை. அவரை சார்ந்திருக்கும் போது நமக்கு ஒருபோதும் எழப்போ நஷ்டமோ வந்தாலும் தேவன் அமைச்சு மத்தியிலேயோ நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம பார்க்கணுமே தொல்லை கஷ்டங்கள் சூழலாம், தொல்லை கஷ்டங்கள் வரலாம், அந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனா நீங்களாக ஒன்றை மறந்தக்கூடாது, அவை எல்லாவற்றையும் மத்தியிலேயும் நம்மளை உயர்த்துவது தேவனுடைய நல்ல ஒரு நாமம். 23 சதவீதத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். ஆனா இதே சங்கீதக்காரர் 22 சதவீதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு தீர்க்க தரிசன சங்கீதமாக 22 சங்கீதம் இருக்கிறது. இங்கு வித்தியாசமான ஒரு கோணத்துல அந்த வேதம் பேசுறதை பாக்குறோம். 22 சங்கீதம் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறிக்கிற ஒரு சங்கீதம். அங்கே அவர் என்ன சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இருந்தேன், சிறுமையிலே ஆண்டவர் அனுபவிக்க போற காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அப்போ தேவன் என்னை கைவிட்டார் நினைக்கிற அந்த மனுஷன் தான் 23 சங்கீதத்திலே இங்க நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரே அரசியாக ராஜாத்தியாக இருக்கிறார். அப்ப ராஜாத்தியாக இருக்கிற எஸ்தர்
வரணும்னு சொன்னா ராஜா கேட்பாருன்னு. அதனால வரக்கூடிய மிகப்பெரிய அழிவுக்கு தப்பி வைக்கப்படலாம் நினைக்கிறார் மொர்தெகாய். நீங்க இன்னும் நான் நினைக்கிற மாதிரி தான் சில நேரங்கள் நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சா சாதிச்சிடலாம், இவங்க நினைச்சா சாதிச்சிடலாம், அவங்க அதிகாரத்துல இருக்காங்க, அவங்க பணம் இருக்குது, பதவி இருக்குது, நாம நினைக்கிற மாதிரியே மொர்தெகாய் நினைக்கிறார். இந்த செய்தி எஸ்தர் காதுக்கு போகிறது. அரசியாக இருக்கிற எஸ்தர் காதுக்கு போகும்போது எஸ்தர், ஆமா ஆமா நான் பாத்துக்கிறேன், நான் ராஜாதி, நான் தான் அரசி, எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிலாம் அம்மா பேசுற பேசாம எந்த பொதுச்சது இருக்குது பாருங்க. நீ போய் யார்கிட்ட உன்னால முடியும், நீ அரசி, உனக்கு அதிகாரம் இருக்கு சொல்லி அனுப்பினாலே அந்த முருந்தகாலைக்கு தன் உறவுகளுக்கு பதில் சொல்லி அனுப்புறாங்க. நீர் போய் சூசான் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூணு நாள் அள்ளும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நம்ம சொன்ன வார்த்தை என்ன? நான் போய் பேசுறேன் சாதிச்சிருவேன் சொல்லல, நான் அரசி எதையும் சாதிச்சதான்னு சொல்லல. பதில சொல்றாங்க, நீங்க சூசான் இருக்கிற யூதர் எல்லாம் கூட்டி எனக்காக உபவாசம் பண்ணுங்க. அப்ப அவன் நம்பிக்கை எதுல இருக்குது? அரசிங்கிற பதவி மேல இல்லை, தனக்கு இருக்கிற அங்காரத்து மேல இல்ல, ராஜா நான் சொன்னதை கேட்பாருங்கிற அந்த நிலம் இல்ல. மாறாக சொல்றாங்க ஜெபம். அப்ப ஜெபம்தான் அரசின் அதிகாரத்திட மேலானது, ஜெபம்தான் ராஜாவுடைய கட்டளையிட மேலானது. இதனாலதான் உபவாசம் பண்ணு உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்றான். இப்ப அந்த அம்மா சொல்ற இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப அழகா கவனிக்க வேண்டியது. என்ன சொல்றாங்க? நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்தேன். எருசலேம்ல இருக்கிற ஆசாரியரை கூப்பிடுவாங்க, லேவியரை கூப்பிடுவாங்க, வரப்பற்றவர்களை கூப்பிடுவாங்க, தரிசனம் பெற்றவர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பெல்லாம் அம்மா சொல்றாங்க. இப்ப சூசான்ல யார் இருக்கிறா? யார் அந்த யூதர்கள்? அடிமைகள், கைதிகளாக இருந்திருக்கிறவங்க, அடிமைகள், சிறைப்பட்டு போனவர்கள். நம்ம பார்வையில சொல்லணும்னா ஒன்றுக்கு உதவாதவங்க, ஜெபம் பண்ண தெரியாதவங்க, அப்படிப்பட்ட ஆட்களை தான் இந்த அப்பா சொன்னது. நம்ம கூட இருக்காங்களே, சூசால அடிமைகளா இருக்காங்களே, அவங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க போதும். எத்தனை பேர் தக்கடியா வந்த புரியுது? சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தரிசனம் பெற்றவர்கள், மரம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அவங்க இவங்க பேர நினைச்சிட்டு அவங்க ஜெபம் பண்ணாதான் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது, உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிற எஸ்தர் சொல்றாங்க, நம்மை போல கைதிகளா இருக்கிறவர்கள். எஸ்தர் இன்னைக்கு ராஜாத்தியா இருந்தாலும் அவங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்துதான் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா முருந்தகாயும் சூசான் யூதர்களும் அந்நிய தேசத்திலே அடிமைகளா இருக்கிறார்கள். இப்ப இந்த அப்பா சொன்னது, இவங்களை கூப்பிடுங்க போதும், இவங்க சூசான் இருக்கிறாங்களே, இந்த யூதரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கிறார். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு பெரு கூட்டம் இல்லையா? நம்ம கூட இருக்கிற வசனம் தெரியாத, ஜெபிக்க தெரியாத, உளறுகிற இந்த ஆளுக்கு கூடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் ராஜாவுடைய கட்டளையை மாற்ற வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். வசனம் புரியுதா புரியலையா? அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைப்பு இருக்கு? தோ அந்த டிவில ஒருத்தர் பேசுறாரு, தோ அந்த ஊருக்கு போறாங்க வராங்க, என்னமோ அவங்க ஜெபம் பண்ணாதான் நடக்கு நினைக்கிறோம். அப்படி அப்படி இல்ல. சத்திய வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாவுக்கு சொல்றாங்க, சூசான்ல இருக்கிற இந்த யூதரை கூட்டு ஜெபம் பண்ணுங்க, இவங்களை கூட்டு உபவாசம் பண்ணுங்க. ரெண்டாவது அம்மா சொல்றது, நானும் என் தாதியார் உபவாசம் பண்ணுவோங்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதே நேரத்துல நாங்களும் ஜெபம் பண்றோம். நம்மள சில பேர் என்ன சொல்றோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சபையார் ஜெபம் பண்ணுங்க, ஆனா நம்ம ஜெபம் பண்றது நாம ஜெபம் பண்ணாமா அடுத்தவங்க ஜெபம் பண்ணுங்க, அடுத்தவங்க ஜெபம் பண்ணுங்க சொல்றோம். நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிடணும், அடுத்தவங்க சாப்பிட்ட உடனே நம்ம வயிறு நிரம்ப. அப்ப நம்மளும் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டியதாகிறோம். இவ்வளவு யோசிக்க வேண்டிய வார்த்தையான நம்ம சொல்லுது பாருங்க, நானும் என் தாதிமார உபவாசம் பண்ணுவோம். அவருக்கு அவங்க சொல்லும்போது நீங்க சூசாக இருக்கிற அடிமைகளா இருக்கிற அப்படி யூதரை கூப்பிட்டு நீங்க உபவாசம் பண்ணுங்க, இங்க நானும் என் தாதிமாருங்கிறாங்க. இப்ப இந்த அரண்மனையில இந்த எஸ்தருக்கு இருக்க தாதிமாரெல்லாம் யாரு? யூதர்களா? இஸ்ரேலர் வந்தவங்களா? ஆண்டவர் அறிஞ்சவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்ல. அங்க யாரு? அரசனாலே வேடங்கள் எடுக்கப்பட்டு இந்த அம்மாவுக்கு உதவியா வச்சிருக்கிறவங்க.
இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நானும் என் தாதுமாரும் மோசம் பண்ணுவோம்னா அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு? அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர்களை நடத்தி அவங்களும் இந்த அம்மாவோடு சேர்ந்து ஜெபிக்கிற அளவுக்கு உபவாசம் பண்ற அளவுக்கு அந்த தாதி மாருக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்கு. புரியுது? இருக்கிறாலேயே நம்ம கத்திரிக்குள்ள கொண்டு வர முடியல, நம்ம சொத்தமத்தை சொல்ல முடியல. ஆனா அன்றைக்கு எஸ்தர் தன் போன இடத்துல தனக்கு பணியாளர்களாக கொடுக்கப்பட்ட தாதிமாரை கத்திரிக்குள்ள நடத்தி அவங்க உபவாசிக்கிறவர்களாக மாற்றி இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? உபவாசங்கிறது ஏதோ சும்மா ஜெபம் பண்றது இல்லை, நம்ம கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தரை அறிவித்து நம்ம பண்ற ஜெபத்தின் மேன்மையை அவங்களை புரிய வச்சு அவர்களையும் ஜெபிக்க வைக்கிறமே, இதுதான் உண்மையான உபவாச ஜெபம். அல்லேலூயா. புரியுதா? தவணி 40 நாள் ஜெபம் இருந்தேன், என்ன பிரயோஜனம்? 50 நாள் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், அது என்ன, எதுக்காக பண்ணோம்? சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியர் கூட்டத்தில் பேசும்போது ஒரு காரணம் சொன்னேன், ஞாபகத்தில் வருகிறது. உலகத்திலேயே விதவிதமாய் வித்தியாசமாய் அதிகம் ஜெபிக்கிறது யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். காலை ஜெபம், மாலை ஜெபம், 5 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், 40 நாள் ஜெபம், உபவாச ஜெபம், தக்களி சொல்ற ஜெபம், என்னென்ன ஜெபமோ வைக்கிறோம். நான் பார்த்தவங்க உலகத்திலேயே இப்படி ஒரு ஜெபம் பண்றாலும் ஒரே ஆளு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஆனா சிந்திக்கிறது இல்லை, காரியம் நடக்கிறது இல்லை. காரணம் என்ன? இரவு 9 மணிக்கு துவங்கி காலை 5 மணி வரைக்கும் நாங்க ஜெபம் பண்றோம், முழுவதும் ஜெபம், பெருமையா பேசிக்கிறோம். என்னையா ஜெபம் பண்ண 9 மணில இருந்து காலை 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு 5 ஜெபம் இருக்கு. அதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு பிரசங்கம், அதுக்கு ஒரு ஆட்டம், அது ஜெபக்குறிப்பை சொல்றவர் அதுக்கு 1/2 மணி நேரம் எடுப்பாரு. உதாரணமா வியாதிஸ்தருக்காக ஜெபியுங்கள் அப்படிங்கிற ஒரு ஜெபக்குறிப்பை சொல்றதுக்கு அவரு ஒரு 1/2 மணி நேரம் மைக்ல பேசி அது பிற சொல்றாரு. பெருமைக்குரிய அப்ப இங்கே இந்த அம்மா நல்லா தெரியுது, நாம் அதிகாரத்தில் இருந்தாலும் நம்ம அரசியா இருந்தாலும் ராஜா தனக்கு ஃபேவரா இருந்தா கூட நம்மளால எதுவும் சாதிக்க முடியாது, உபவாசத்தினாலதான் சாதிக்க முடியும். உபவாசத்தை கேட்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவருடைய நாமம். அரசியல்வாதிகளாலோ அர்த்தமாலோ அரசியாலோ எதையும் சாதிக்க முடியாது. அப்ப நம்ம கூட ஒரு காரியம் நடக்கணும்னா ஊர்ல ஊர்வலம் நடத்தியோ கொழு பிடிச்சோ உண்ணாவிரதம் இருந்தோ பணம் கொடுத்தோ நம்ம பெரும் கூட்டத்தை காட்டியோ எதையும் சாதிக்க முடியாது. நீங்களும் நானும் சாதிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம், ஒரு பெரிய வல்லமை எங்க இருக்குதா? நம்முடைய ஜெபத்துல தான் இருக்கிறது. இந்த ஜெபத்துல யாருடைய ஜெபம்? நம்மளை போல சாதாரண மக்கள். எரியாவுக்கு தேர்ப்ப அழகு வேணும்னு சொல்றது, நம்மை போல பாடு உள்ள மனுஷனாக இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவன் நம்ம போல பாடு உள்ள மனுஷன், சாதாரண ஆளு, நம்மள மாதிரி அவருக்கும் வேலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, அது மத்தியிலையும் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அப்ப நீங்க நம்மளும் கர்த்தரிடத்துல வந்து நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய நாமம் தான் மேலான நாமம், அவர் தான், அவரை விட்டு அவர் வழியே இல்லை அப்படிங்கிற உணர்வோடு கூட கர்த்தருடைய முகத்தை தேடும் போது கர்த்தர் நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அப்ப ஒரு அரசன் தாழ்ந்து சொல்ற கர்த்தர் தான் எனக்கு மேய்ப்பேன். இங்க அரசு சொல்றாங்க என்னுடைய அதிகாரம் அல்ல, ஜெபத்தினாலதான் இதை சாதிக்க முடியும், ஜெபத்தான் இதை கொண்டு வரும். யாருடைய ஜெபம்? சாதாரண பாமர மக்களுடைய ஜெபம், சிறைப்பட்டு போன மக்களுடைய ஜெபம். நீங்களும் நாங்க சிறைப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு யூத மக்களை மாதிரி அரசியல் சிறைக்கதியாளிகள் நாங்கள் இல்லாமல் இருக்கலாம்,
அனவியாதினாலே பணக்கஷ்டத்தினாலே வருமானம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம எத்தனையோ சிறைக்குள்ளாக இருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டு பதிலளிக்கிறார். வேதம் சொல்கிறது அவன் நொறுங்குண்டும் நறுங்குண்டுமான எண்ணத்தை புறக்கணிதான் அப்படின்னு. அப்ப இந்த நொறுங்குண்டு இருக்கிற வேதனையோடு இருக்கிற இவர்களுடைய கப்புக்கு தான் தேவன் பதில் தந்தாரிய மைக்கு முன்னால் நின்று நீட்டி முளகி காய காலம் ஆட்டி எதிரி முனையோட ஜெபம் பண்ற ஆட்களோட ஜெபத்தை கேட்கிறாங்க சொல்லப்படவில்லை. அப்புறம் நம்பிக்கை எங்க இருக்கணும் யோசிப்பாங்க. சாதாரண மனிதர்கள் சூசான இருக்கிறவர்கள் சூசான அரமணையில் இருக்கிறவர்கள் சாதாரண ஆட்கள் கைதிகளாய் வந்தவர்கள் இவங்களுக்கு உண்டு ஜெபம் பண்ணுங்க சொல்றாங்க. மூன்றாவதும் ஒரு அரசனையை நம்ம பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 6:27 இது நமக்கு தெரியும். சீரிய ராணுவம் வந்து சமாரியாவை முற்றுகிட்டு விட்டது. இப்ப உள்ள போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது. தேசத்துல பஞ்சம் உண்டாயிருக்கிறது. ஜனங்கள் கழுது தலையே வெட்டி அதை வாங்கி சாப்பிடுறாங்க. சொத்து பிள்ளைகளை கொண்டு சாப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பஞ்சம் அனைத்து உண்டாயிருக்கிறது. அந்த பஞ்ச காலத்துல அந்த பஞ்ச மிகுதியான அந்த நேரத்துல ராஜா உபரியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு பெண்கள் வந்து வழக்கை கொண்டு வருகிறார்கள். ராஜாவே நீங்க தான் வழக்கை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. அப்பதான் இந்த ராஜா சொல்லுகிறார் கோதுமை நிரம்பி இருக்கிறது ஆலையில திராட்சை ரசம் இருக்கும் ஒளியில எண்ணெய் இருக்கும். சொல்றாரு கர்த்தர் உங்களை ரட்சிக்கலன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்யலன்னா கர்த்தர் உங்களை விடுவிக்கலன்னா கர்த்தர் உங்க பஞ்சத்தை மாத்தலன்னா நான் எதிலிருந்து விடுதலையாக்க முடியும்? அரசனுடைய வார்த்தை இது. அவன் சொல்ற களஞ்சியத்திலிருந்து எடுத்து கொடுத்து ரட்சிக்க முடியுமா? ஆலையிலிருந்து எடுத்து கொடுத்து உங்களை ரட்சிக்க முடியுமா? உங்களை ரட்சிக்க வேண்டுமானால் உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால் நீங்க மேதைப்படணும்னா எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகணும்னா இது கர்த்தரால மட்டும்தான் முடியும்ங்கிறார். அப்போ ராஜாவுக்கு நல்லா தெரியுது பஞ்சகாலத்திலையும் நம்ம ரட்சிக்கிறவர் பஞ்சகாலத்திலையும் நம்ம நடத்துகிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். ராஜா அறிந்து வந்திருக்கிறார் எல்லா நாமத்தை விட மேலான நாமோ மக்கள் நினைச்சு வர்றாங்க. ராஜாவை சொல்லுவோம் ராஜா தேவைகளை சந்திப்பா ராஜா பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னு வந்தா அந்த ராஜா சொல்ற என்ன நோக்கி பார்க்காதீங்க என்னால ஒண்ணுமே நடக்காது கர்த்தர் ஒருவர் தான் ரட்சிக்க முடியும். கர்த்தர் நடத்துகிற ஆண்டவர் கர்த்தருடைய கரத்திலே நம்மை நம்ம அர்ப்பணம் செய்யணும். ஆண்டவர் தான் வேதம் சொல்லுகிறது நம்ம கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் ரட்சிப்பு வரப்போறதே இல்லை. நம்மை குதிரைகளை நம்புகிறது வீணா அது வீணான ஒரு காரியம். தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கும் போதுதான் அவரிடத்திலிருந்துதான் நமக்கு ரட்சிப்பு வருகிறதா இருக்கிறது. நான்காவதாக தூதர்கள் சொல்றாங்க நமக்கு தெரியும் ஆண்டவருக்குள்ளேயே இருந்தவங்க இங்க நம்ம கத்தோலிக்க சகோதரர்கள் இன்னும் சிலர்லாம் தூதர்களை பெரியார் வச்சுருக்காங்க. அதனாலதான் மிக்கேல் ஆண்டவர் காமிரியல் தூதர் அவங்கெல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க தூதன் எல்லாத்தையும் சாதிச்சுக்குவான் அவர் தான் வந்து எல்லாத்தையும் செய்தாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த தூதர் காமிரியல் தூதர் மலையாளத்தில் சொன்னதை லூக்கா 37:7 வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் அப்ப தூதர்கள் அறிக்கைன்றாங்க எங்களால முடியாது நாங்க ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நாங்க செய்ய வந்திருக்கிறோம். எங்களால எதுவுமே நடக்காது காரியங்களை நடப்பிக்கிறவர் தேவன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவங்க சொல்றாங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடுத்ததாக 5வதாக ஆண்டவரின் தாயார் மரியாள் சொல்றது யோவான் 2:5 மாறி அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் நினைச்சிட்டு இருக்குது அம்மா மூலமா கேட்டா எல்லாம் நடந்தது.
Pulang tangga asfal, seru main kepedesan.
எல்லாருக்கும் செழுமை தேவை, எல்லாருக்கும் பொருளாதாரம் தேவை. ஆண்டவரே சொல்றாரு, பணம் எல்லாத்துக்கும் உதவும், பணம் நமக்கு தேவை. ஆனா பணம் தான் வாழ்க்கைங்கிறது இல்லை. வேதம் சொல்கிறது அஞ்ஞானிகள் அதை நாடி விட்டுடுகிறார்கள். உங்களுக்கு பரமபி உங்களுக்கு வேண்டும் என்று அறிந்திருந்தாலும் சொல்ற நமக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும், அது தேவன் கொடுப்பார். ஆனா அது மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது இல்லை. ஒரு குடும்பம் என்ன, எந்த வேலையும் செய்யாம உழைப்பு இல்லாம கர்த்தர் கொடுத்துருவாரு. நம்ம அறிக்கைன்னா அப்படியே கிடைச்சிடும். ரோட்ல ஒரு நல்ல கார் போகுதா, உடனே அதை வந்து கை நீட்டி கார் எடுத்துமா. இந்த கார் எனக்கு சொந்தம் அப்படின்னு அறிக்கைட்டா அந்த கார் நமக்கு சொந்தமா இருக்கும். அது என்னன்னா கிளைம் பண்றாங்க, விசுவாசத்துல சோதனைகள் அப்படின்னு ஒரு புது உபதேசம் வந்திருக்குது. சத்திய வேதம் சொல்கிறது, ஒருவனுக்கு வேலை செய்ய மனதில்லாது இருந்தா சாப்பிடவும் கூடாது. சோம்பேறிகளை தேவன் ஆசீர்வதிப்பது இல்லை. தெரிந்துகொள்ள சும்மா செலவை உபதேசம் அந்த உபதேசம் இந்த உபதேசம் கெட்டு போய் விடக்கூடாது. உழைக்க வேண்டும். கர்த்தனுடைய கையில் பிரயாசங்களை தான் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. நீ உட்கார்ந்துட்டே இரு, தூங்கிட்டே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லல. அப்ப தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் போதுதான், வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்யும் போதுதான் தேவன் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அப்ப மரியாதைக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த மரியாதைக்கு தெரியுது, நம்ம கையில ஒண்ணு இல்லை. உயர்ந்த நாம் மேலான நாம யாருடையது, இயேசுடையது என்பதை அவர் அறிந்திருக்கிறார்கள். ஆறாவதாக சாத்தானுக்கு தெரியுது. அவன் சொல்றான் மத்தேயு 8 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:29
அவர் நாமந்தான் மேலான நாமம் அப்படின்னு. ஆனா நமக்கு அந்த அறிவு இல்லாம நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பேர் இன்னைக்கும் ஜோசியம் எடுத்துறாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் பேய் கூட கர்த்தர் அறிந்து பேசுது, நம்ம ஆளுக்கு அந்த அறிவு கூட கல்யாணம் வைக்கணுமா? 15ஆம் தேதி வைக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை வைக்கக்கூடாது, சனிக்கிழமை வைக்கக்கூடாது, இறந்து பொழுதுல வைக்கக்கூடாது, தேங்கரையில வைக்கக்கூடாது, இன்னமும் நம்ம ஆளுக்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமானாங்க அறியவில்லை. சகல கோள்களையும் அதிகாரம் இருக்கிறவர் யாரு? கர்த்தர். அது சனி பெயர்ந்தாலும் சரி, புதன் பெயர்ந்தாலும் சரி, ராகு கேது எது பெயர்ந்தாலும் சரி, பெயராத ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர்தான் எல்லாத்துக்கும் மேலும் அதிகாரத்தை இருக்கிறவர். அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் நமக்கு தேவை. இங்க வேதம் சொல்கிறது, அப்ப சாத்தானுக்கு கூட தெரியுது அவருடைய நாமம் தான் உயர்ந்த நாமம் என்று தெரிகிறது. அடுத்ததாக அப்போஸ்தலர், இயேசு கூடயே இருக்கிற அப்போஸ்தலர் நல்ல ஒருத்தர் சொல்றார். இவர் ஆரம்ப நாட்களில் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், 5வது அதிகாரம் 5வது வசனம். அசைக்கப்படாமல் இருக்குமானா கர்த்தர் மேலே உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னா
இந்த மேலான நாமமுடைய இயேசு உங்களுக்காய் எனக்காய் யுத்தம் செய்வார், உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசுவார், உங்களுக்காய் எனக்காய் வழக்காடுவார், உங்களுக்காய் எனக்காய் காரியங்களை அவர் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அதிலெல்லாம் நமக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஜோ மூலமா எல்லாரும் தேசமும் நெழுந்து நிற்கலாம். கலந்து கொடையிலிருந்து வந்திருக்கிற ஊழியக்காரங்களா வந்து ஜோ பண்ணுவாங்க, எல்லாரும் தேசத்தில் எழுந்து நின்று கர்த்தருடைய கரங்களிலே நம்ம எல்லாம் நம்பி அர்ப்பணம் செய்வோம். கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படி அந்த மேலான அதிகாரங்கள அந்த ஆண்டவருடைய கரங்களே நம்முடைய கரங்களே வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். சர்வேஸ்வராவுந்தன் சந்நிதியில் சர்வமறந்து பாடிடுவே. சர்வேஸ்வராவுந்தன் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. அளவில அன்பினை உலகினில் ஆவியானவரே நீ பொறுப்படுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.